கடந்த 3 மாதங்களில் சுமார் 18% அளவுக்கு உயர்ந்துள்ள தங்கம் விலை இனி வரும் நாட்களிலும் உயருமா என்பது தொடர்பாக முதலீட்டு ஆலோசகர் நாகப்பனுடன் நமது செய்தியாளர் தமிழரசி நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அது தொடர்பாக பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள பங்குச்சந்தை ஆலோசகர் நாகப்பன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தங்கத்துடைய விலை கடந்த இந்த 1 மாதமாகவே அபரிவிதமா அதிகரிச்சுட்டு இருக்கு. குறிப்பா இப்ப வந்து வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 44,000 ஒரு பவுன் ஆபரண தங்கத்துடைய விலை 44,000 கடந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? முதல் காரணம், சர்வதேச சந்தையில் வந்து தங்கத்தினுடைய விலை கணிசமாக அதிகரித்திருப்பது. கடந்த 2 அல்லது 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாத கடைசியில் தங்கத்தினுடைய விலை ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு $1,650 இருந்தது. இப்போ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா $1,950, கிட்டத்தட்ட $300 வந்து இந்த 3 மாதங்களில் அதிகரித்திருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18% விலையேற்றம் ஆயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து FOMC பர்டிகுலராக நேற்றுக்கும் இன்றைக்கும் ஏறினதுக்கு இந்த 2 நாட்களில் காரணம் என்னென்னா, FOMCன்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, US ஃபெட், அந்த மத்திய அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை அதிகரிப்பதை குறைத்து அதிகரித்திருக்கிறது. நேற்று பார்த்தோம்னா 0.5% ஏற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் 0.25% தான் அதிகரிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, டோவிஷ் ஸ்டாண்டர்ட்னு சொல்றது, அதாவது இனிமேல் பெரிய அளவில் வந்து வட்டி விகிதம் ஏற்றம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழல் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிற இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? இப்போ இந்தியாவில் தான் இது புதிய உச்சம். அதுக்கு டாலருடைய மதிப்பு குறைந்ததும் ஒரு காரணம் ஏற்கனவே கடந்த சில மாதங்களில். ஆனால் சர்வதேச சந்தையை பொறுத்தவரை இது புதிய உச்சமல்ல. இதற்கு முன்னால் $2,000 தொட்டு அதை தாண்டியும் ஒரு சில நாட்கள் வர்த்தகமாயிருக்கு. அதை நோக்கி போய் கொண்டிருக்கு. அந்த இடத்துல வந்து டெக்னிக்கலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் சந்தையில், அந்த 2,000 ஒரு முட்டி மோதி நிற்கும், அதுக்கு தாண்டது கஷ்டப்படும். அதனால் இன்னொரு 5% இது வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஒரு தட்டு தடுமாறி ஒரு பிரேக் அவுட் நடக்கலாம், அல்லது திரும்ப மீண்டும் அந்த $1,650, அதாவது இன்னொரு 15% இறக்கத்திற்கே வரலாம். அந்த $2,000 முட்டி மோதி அதை பிரேக் அவுட் ஆகும்போது அது நடந்ததுன்னா, ஒருவேளை அடுத்த 1-2 வாரங்கள் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்ததுன்னா இனி புதிய மேலும் புதிய உச்சத்துக்கு, நான் புதிய உச்சம்னு சொல்லும்போது சர்வதேச சந்தையில் சொல்கிறேன், அது போகும். அப்படி போகும்பொழுது இந்தியாவில் இதை விட இன்னும் பல மடங்கு தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.